வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் விஏஓ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். 8th 10th படிச்சுருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 12th படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். தென் டிகிரி அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். சேலரி 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு 4 days மட்டும்தான் வந்து இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அஃபீஷியலாக உங்கள் கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பதவியினுடைய பெயர் என்ன, அதேமாதிரி உங்களுடைய விண்ணப்பதாரருடைய பெயர், உங்களுடைய நேம் வந்து தமிழில் இங்கிலீஷில் வந்து எழுதிங்க. உங்களுடைய ஜெண்டர், அதேமாதிரி தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய அட்ரஸ். ஸோ இதில் வந்து பின்கோடோட வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ஆகட்டும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயரு, உங்களுடைய ஏஜ், அதேமாதிரி ரிலீஜியன் என்னது, அதேமாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, எல்லாமே வந்து கரெக்டாக எழுதிக்கணும். அதேமாதிரி உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண டேட்டு, நெக்ஸ்ட்டு ரினியூல் பண்ணக்கூடிய டேட்டு, இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்து எழுதிங்க. அடுத்தது உங்களுக்கு லைசன்ஸ் இருந்துச்சுன்னா லைசன்ஸ் நம்பர், அதை இஷ்யூ டேட்டு, எக்ஸ்பிரி டேட்டு, ஸோ இதெல்லாமே கரெக்டாக எழுதிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. தென் உங்களுடைய டிசி மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய இருப்பிடச் சான்றுக்கான ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, அடுத்தது கம்யூனிட்டி ஜெராக்ஸ் காப்பி, முன்னுரிமை சான்று, அடுத்து லைசன்ஸ் ஜெராக்ஸ் காப்பி, இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைன் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இவங்க எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் அனுப்பணும். 31:10 வரைக்கும் வந்து டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதுதான். தென் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கல்வித்தகுதி இருக்குது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமே பார்க்கலாம். இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸை பார்ப்போம். ஸோ ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் முத்துப்பேட்டை 6147004 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து இரண்டு விதமான கேட்டகரியில் வந்து போஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கேட்டகரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான கேட்டகரி. இரண்டு விதமான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 34 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டி 42 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் இ போட்டனருக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் வந்து ஓட தெரிஞ்சிருக்கணும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 அதிகபட்சம் 71,900 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு குரூப் 4 ஈக்குவலான சேலரி தான். தென் அதுவும் இல்லாமல் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 58,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து லேட்டாக அனுப்பிச்சிங்கன்னா அது எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. திருவாரூர் NIC.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய, அதாவது முத்துப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. அதனோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில்
இதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.